ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப புதுசாக, ரொம்பவே ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியாக, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலி வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு மிளகாயை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே 2 கட்டி பூண்டு நல்லா உரிச்சிட்டு, தோலெலாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. பூண்டு வந்து செவக்கக்கூடாது, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ அது கூட 1.5 கை அளவுக்கு தூதுவளை இலைகள் எடுத்துருக்கேங்க. தூதுவளை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இலை வதங்கி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் எவ்வளோ தூதுவளை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு புதினாவும் வதங்கி வரணும். இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா திருப்பி திருப்பி விட்டு தக்காளி நல்லா செவந்து வர வரைக்கும் தக்காளி வதக்கி விட்டுருங்க. தக்காளி இப்போ தோல் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி இது. இப்போ நம்ம வதக்கின எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சளி இருமலாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி சட்னி செஞ்சு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி இருமலாம் சுத்தமாக போயிடுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. சட்னி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சட்னிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த சட்னி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். இது ஹெல்த்தியானது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.